ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் லைசன்சஸ் பார்க்க போகிறோம். லைசன்ஸுங்கிறது சாஃப்ட்வேர் இல்லைன்னா க்ரியேட்டிவ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதை யூஸ் பண்ண, மாடிஃபை பண்ண, டிஸ்ட்ரிபியூட் பண்ண, ஷேர் பண்ண என்ன விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு நிர்வகிக்கிற சட்ட ஒப்பந்தங்கள் தான் லைசன்ஸ். நம்ம யூசர்ஸு, டெவலப்பர்ஸு, அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, என்னென்ன அனுமதிகள் இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லுது. மேலும் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துவதற்கு தொடர்பான கடமைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை வரையறுக்கின்றன. நம்ம எல்லா லைசன்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் பார்க்கணும். ஒன்று காப்பி ரைட், இன்னொன்று காப்பி லெஃப்ட். அந்த சீனு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து காப்பி ரைட்டுக்குன்னு அர்த்தம். நம்ம நிறைய ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்துருப்போம். தட் மீன்ஸ் தட் சாஃப்ட்வேர் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் காப்பி ரைட் லைசன்ஸ். இப்போ இந்த காப்பி ரைட் லைசன்ஸ்ங்கிறது என்னன்னா, அந்த படைப்புகளை அனுமதியின்றி பயன்படுத்தவோ அல்லது விநியோகிப்பதையோ கட்டுப்படுத்துகிறது. நான் சொன்ன மாதிரி ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேருக்கு இந்த காப்பி ரைட் லைசன்ஸ் பொருந்தும். இதே காப்பி லெஃப்ட் லைசன்ஸ்ங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டா, இந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பனா இருக்கிறத உறுதி செய்யுது. இதனுடைய நோக்கமே என்னன்னா, இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துவதற்கும் மாற்றி அமைக்கிறதுக்கும் இல்லை விநியோகிக்கிறதுக்கும் நம்மளுடைய யூசர்ஸோட சுதந்திரத்தை பாதுகாத்து மேம்படுத்துவதே ஆகும். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து காப்பி லெஃப்ட் லைசன்ஸ்க்கு கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆயிருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, the person who receives the copy of the software also receives the right to access its source code, modify it and distribute the modified version. ஆனா ஒரே ஒரு கீ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த மாடிஃபைட் வெர்ஷன் இல்லைனா எனி டெரிவேட்டிவ் ஒர்க் இது எல்லாமோ டெஃபினட்டா த சேம் காப்பி லெஃப்ட் லைசன்ஸ்க்கு கீழே தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இப்படி நம்ம ரெக்கொயர்மெண்ட் வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரோ அதனுடைய டெரைவேட்டிவ்ஸும் எப்பவுமே ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர் கூட போடும்போதும் இது வந்து அந்த காப்பி லெஃப்ட் லைசன்ஸை தான் கடைபிடிக்கணும். அதனால வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுது. சப்போஸ் ஒரு டெவலப்பர் வந்து தன்னுடைய சாஃப்ட்வேரு காப்பி லெஃப்டாக இருக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா, அது கடைசி வரைக்கும் அது காப்பி லெஃப்டாக தான் இருக்கும், ஈவன் இஃப் இட் இஸ் இன்க்ளூடட் இன் சம் ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர். So it will remain accessible to everyone and encourage further contribution to the community. அடுத்து பார்க்குற டேர்ம் வந்து பெர்மிசிவ் லைசன்ஸ். இந்த பெர்மிசிவ் லைசன்ஸும் ஒரு கேட்டகரி ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் தான். ஆனால் இட் வில் இம்போஸ் த மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஹவு த சாஃப்ட்வேர் கேன் பி யூஸ்ட், மாடிஃபைட் அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட்டட். இந்த லைசன்ஸு ரொம்ப ஸ்ட்ராங் காப்பி லெஃப்ட் லைசன்ஸ் மாதிரி இல்லாமல் யூசர்ஸ்க்கு பலவேறு நோக்கங்களுக்காக சாஃப்ட்வேரை பயன்படுத்துறதுல கணிசமான சுதந்திரம் அளிக்கிறது. இது ப்ரொப்ரேட்டரி ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் இப்போ இந்த கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெர்மிசிவ் லைசன்ஸ் என்ன அப்படின்னா, கமர்ஷியல் யூஸ். ஸோ இட் அலோஸ் அ யூசர்ஸ் டு யூஸ் அ சாஃப்ட்வேர் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ் வித்தவுட் லிமிடேஷன்ஸ். அப்போ ஒரு சாஃப்ட்வேரை நம்ம பெர்மிசிவ் லைசன்ஸ், ஏதாவது ஒரு பெர்மிசிவ் லைசன்ஸ்க்கு கீழே வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த லிமிடேஷன்ஸும் இல்லாமல் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். அதே போல் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த சாஃப்ட்வேரை தங்களுடைய ப்ரொப்ரேட்டரி ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்குள்ளே போட்டு தே கேன் செல் இட் விதவுட் எனி ஆப்ளிகேஷன். அந்த சோர்ஸ் கோட் கொடுக்கணுங்கிற ஆப்ளிகேஷனே இல்லாமல் தே கேன் செல் இட். ஒரு இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெர்மிசிவ் லைசன்ஸ் வந்து மாடிஃபிகேஷன். ஸோ யூசர்ஸ் ஹாவ் த ஃப்ரீடம் டு மாடிஃபை த சாஃப்ட்வேர் சோர்ஸ் கோட் அண்ட் கிரியேட் டெரிவேட்டிவ்ஸ் ஒர்க் பேஸ்ட் ஆன் இட். டெரிவேட்டிவ் ஒர்க்குக்கு எந்த ரெக்கொயர்மெண்ட்டோ, தட் இஸ் மாடிஃபிகேஷன் வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கணும், இல்லை இட் ஹேஸ் டு பி ஷேர்டு வித் த சேம் லைசன்ஸ், இந்த காப்பி லெஃப்ட் லைசன்ஸ் கீழவே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதும் அதே போல தான். பெர்மிசிவ் லைசன்சஸ் பெர்மிட் யூசர்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட் த சாஃப்ட்வேர் அண்ட் இட்ஸ் மாடிஃபைட் வெர்ஷன் வித்தவுட் த ஆப்ளிகேஷன் டு அப்ளை த சேம் லைசன்சஸ் டு த டிஸ்ட்ரிபியூட்டட் கோட். இப்போ நம்ம ஒவ்வொரு லைசன்ஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குற லைசன்ஸ் வந்து ஜிஎன்யூ, ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ், ஜிபிஎல்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்ட்ராங் காப்பி லெஃப்ட் லைசன்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஜிபிஎல் லைசன்ஸ்டு சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாடிஃபைட் சோர்ஸ் கோட் வந்து ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அண்டர் த சேம் ஜிபிஎல் லைசன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் திஸ் ஜிபிஎல் லைசன்ஸ் வந்து லினக்ஸ் கர்னல் அண்ட் ஜிஎன்யூ கம்பைலர் கலெக்ஷன் சாஃப்ட்வேர். இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் இந்த ஜிபிஎல் லைசன்ஸுக்கு கீழே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த செகண்ட் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி லைசன்ஸ் 2.0.
இது வந்து ஒன் ஆஃப் த பெர்மிசிவ் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். இட் டஸ் நாட் ஹாவ் த ஸ்ட்ராங் காப்பி லெஃப்ட் ப்ரொவிஷன். யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் த சாஃப்ட்வேர். அதை வந்து ப்ரிப்பரேட்டரி ப்ராஜெக்ட்ஸ்குள்ள கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, த யூசர்ஸ் வந்து ஷுட் ரீடைன் த ஒரிஜினல் காப்பிரைட் நோட்டீஸ் அண்ட் டிஸ்க்ளைமர். எக்ஸாம்பிள் ஃபார் த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அண்டர் அப்பாச்சி லைசன்ஸ் வந்து அப்பாச்சி HTTP சர்வர் அண்ட் அப்பாச்சி ஹடூப். நெக்ஸ்ட் லைசன்ஸ் MIT லைசன்ஸ். இட் இஸ் அகெயின் அ சிம்பிள் அண்ட் வைட்லி யூஸ்ட் பெர்மிசிவ் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். ஸோ நம்ம கமர்ஷியல் யூஸுக்கும் பண்ணிக்கலாம், அதே போல் மாடிஃபைட் வேர்ஷன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மினிமல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ த லைசன்ஸ் பெர்மிட் யூசர்ஸ் டு யூஸ் மாடிஃபை டிஸ்ட்ரிபியூட் அண்ட் சப் லைசன்ஸ் சாஃப்ட்வேர் போத் ஃபார் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ப்ரொப்ரேட்டரி ப்ராஜெக்ட்ஸ். ஒரே ஒரு கண்டிஷன் இங்கேயும் அதே போல தான், யூ ஹாவ் டு இன்க்ளூட் த ஒரிஜினல் காப்பிரைட் நோட்டீஸ் அண்ட் த லைசன்ஸ் டெக்ஸ்ட் இன் தேர் ரீடிஸ்ட்ரிபியூஷன். திஸ் லைசன்ஸ் இஸ் ஆஃபன் ஃபேவர்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அண்டர் MIT லைசன்ஸ் வந்து React.js, Node.js அண்ட் ரெயில்ஸ். நெக்ஸ்ட் இஸ் BSD லைசன்ஸ். திஸ் இஸ் அகெயின் அ பெர்மிசிவ் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ். இட் அலோஸ் ஃபார் த கமர்ஷியல் யூஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாடிஃபைட் வெர்ஷன்ஸ் விதவுட் சிக்னிஃபிகண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதே போல கண்டிஷன்ஸ் என்ன, ஒரிஜினல் காப்பிரைட் நோட்டீஸ், லைசன்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் எனி டிஸ்க்ளைமர் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது எல்லாமும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சாஃப்ட்வேர் கூட இன்க்ளூட் ஆகிருக்கணும். This license is also widely used in a variety of projects due to its flexibility and lack of copyleft provisions. Examples of software under this license vandu FreeBSD, OpenCV, PostgreSQL, SQLite. So actually I am listing only very few software under each license. GNU Afro General Public License, AGPL. This is a variant of GPL designed for software running on servers. அதாவது இந்த சாஃப்ட்வேர் நெட்ஒர்க் சர்வீசஸ் இல்லைன்னா SaaS, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற சாஃப்ட்வேருக்கு இது பொருந்தும். இட் வில் என்ஷுர் த யூசர்ஸ் ஹூ ஆக்சஸ் அ சாஃப்ட்வேர் த்ரூ எ நெட்ஒர்க் ரிசீவ் த சேம் ஃப்ரீடம் டு வியூ, மாடிஃபை அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த கோட் ஆஸ் தே வுட் இஃப் தே ஹேட் ரிசீவ்ட் அ காப்பி ஆஃப் த சாஃப்ட்வேர் டைரக்ட்லி. அதாவது ஒரு சாஃப்ட்வேரை டைரெக்டாக வாங்கியிருந்தா அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குமோ, த சேம் ப்ரொவிஷன்ஸ் மஸ்ட் பி கிவன் ஈவன் இஃப் தே ஆக்சஸ் த சாஃப்ட்வேர் த்ரூ நெட்ஒர்க். எக்ஸாம்பிள்ஸ் வந்து மாஸ்டோடான் சோஷியல் நெட்ஒர்க் சாஃப்ட்வேர், மோசிலா பப்ளிக் லைசன்ஸ். திஸ் இஸ் அ வீக் காப்பி லெஃப்ட் லைசன்ஸ் பிகாஸ் இட் அலோஸ் ஃபார் ப்ரொப்ரியேட்டரி டெரிவேட்டிவ்ஸ். இட் ரெக்கர்ஸ் எனி மாடிஃபிகேஷன்ஸ் டு த சாஃப்ட்வேர் மேட் அவைலபிள் அண்டர் த MPL. அப்போ நம்ம MPL லைசன்ஸ் கீழே ஒரு சாஃப்ட்வேர் வாங்கிட்டு அதை நம்ம மாடிஃபை பண்ணணும்னா யூ ஹாவ் ஆர் டிஸ்ட்ரிபியூட் இட் ஒன்லி அண்டர் தட் MPL. இட் டஸ் பெர்மிட் கம்பைனிங் த MPL லைசன்ஸ்டு கோட் வித் அ ப்ரொப்ரேட்டரி கோட். ப்ரொப்ரேட்டரி கோடும் MPL லைசன்ஸ்டு கோட் ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கலாம் நம்ம. எக்லிப்ஸ் பப்ளிக் லைசன்ஸ் இஸ் அகெயின் அ வீக் காப்பி லெஃப்ட் ஓப்பன் சோர்ஸ் லைசன்ஸ் பிகாஸ் இட் அலோஸ் ஃபார் ப்ரொப்ரேட்டரி டெரிவேட்டிவ்ஸ். இதே போல தான் EPL லைசன்ஸ்டு கோடும் ப்ரொப்ரேட்டரி கோடும் நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். Example for this is Eclipse IDE and Eclipse-based projects. Now we'll just see the comparison of all these licenses. Pathina GNU GPL vandu strong copyleft, Mozilla and Eclipse vandu weak copyleft, MIT, Apache, BSD idu ellamo vandu pathina no copyleft. All the licenses permits commercial use. Adhe pola GNU GPL keela derivative work irundhadna it has to be distributed only under GPL. எல்லாமும் ஒவ்வொரு லைசன்ஸுக்கு கீழே நம்ம வாங்கி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா த சேம் லைசன்ஸுக்கு கீழே தான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அட்ரிபியூஷன் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா GNU GPL அண்ட் Mozilla அண்ட் எக்லிப்ஸ். ஸோ இந்த காப்பி லெஃப்ட் இருக்கிறதுக்கு மட்டும் அட்ரிபியூஷன் ரெக்கார்டு, மற்றதுக்குலாம் அட்ரிபியூஷன் இஸ் நாட் ரெக்கார்ட். அண்ட் ஹியர் ஐ ஹவ் லிஸ்டட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் விச் வி ரிசீவ் அண்டர் தீஸ் லைசன்சஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் லைசன்சஸ் பார்த்தோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.